ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமான ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஆன்மீகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகங்களுக்கும் அதுக்குண்டான விடைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கூட சந்தேகம் வந்துடலாம், இருக்கலாம். அதனுடைய விடைகளை தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கிரகப்பிரவேசம் பண்ணும்போது வந்து பசு கண்ணு வந்து ஃபஸ்ட்டு வந்து கோபூஜை பண்ணுவாங்க. அது எதுக்கு உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து நான்கு வேதம், பசுமாடு வந்து கால் நாலு கால் வந்து நான்கு வேதம் தான் வந்து நாலு காலாக இருக்குது. அதனால தான் வந்து அது வந்து தன்னுடைய கன்றுக்காக வச்சுருக்க பாலை வந்து நமக்கு கொடுக்குது. அதனால தான் கோமா தான் நம்ம அழைக்கிறோம். அது வந்து தன்னுடைய குழந்தைக்குண்டான பாலை வந்து நமக்கு கொடுக்குது. காலடிப்பட்ட அதனால் அந்த காலடிப்பட்ட இடத்துலையே நமக்கு நல்லது தான் நடக்குமா. அதனால் நம்ம பசுவை பூஜிக்கிறதுனால வந்து லக்ஷ்மியோட வந்து அருள் கடாச்சம் நமக்கு என்றைக்குமே வந்து கிடைக்கும். அதனால் வந்து தனியாக வந்து பசுமாடை மட்டும் நம்ம கண்டிப்பாக வந்து பூஜை பண்ணவே கூடாது. பசுமாடையும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து வந்து தான் வந்து நம்ம பூஜை பண்ணணும். அதனால தான் வந்து புதுசாக வீடு கட்டினோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசுவும் கண்ணுக்குட்டியும் கூட்டிகிட்டு வந்து தான் பூஜை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து காரணம் இதுதான். மெதுவாக பார்த்திங்கன்னா வேகமாக நடக்கக்கூடாது, மெதுவாக நடான்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெதுவாக நம்ம நடக்கும்போது நம்ம உள்ளங்கால் வந்து பூமியில் பட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்தியோடு நமக்கு ஒரு ஆன்மீக சக்தி முழுமையாக கிடைக்கும். நம்ம வேகமாக நடக்கும்போது நம்ம கால் பாவாது. நல்ல நம்ம மெதுவாக நடக்கும்போது தான் நம்ம மெதுவாக பூமியில் படுவோம். அதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க, மெதுவாக வந்து நம்ம போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து ஒரு வச்சுருப்பாங்க, வாஸ்து அரக்கன்ட்டு ஒரு அரக்கிற மாதிரி வாஸ்து புருஷம் பரிசு வாசலில் வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜையரில் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து சுவாமி படத்தை மட்டும்தான் வந்து நீங்கள் பூஜை வைக்கலாம். அந்த வாஸ்து புருஷங்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரக்கன். அவனுக்காக தான் நம்ம வந்து வீடு வந்து கட்ட துவங்கும்போது இந்த பூசணிக்காயெல்லாம் வெட்டி பழி கொடுக்குறோம். அதனால் வந்து அவனுடைய படத்தை வந்து என்ன செய்யக்கூடாது, வந்து அரக்கிற படத்தை வந்து நம்ம பூஜையரில் வைக்கக்கூடாது. வாசலில் மட்டும் வேணால் திஷ்டிக்காக வாசல் வந்து வச்சுக்கலாம். ஆனால் வீட்டில் வந்து பூஜையறையில் நம்ம சுவாமி படங்களை மட்டும்தான் வந்து வைக்கணும். வச்சு தான் வந்து பூஜை படம். ஏன்னா செம்பருத்தி பூ வந்து விநாயகர், முருகன், பார்வதி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு தான் வந்து சிறப்பானவை. பெருமாளுக்குன்னு பார்த்திங்கன்னா பவளமல்லியும் துளசி இதுதான் வந்து இந்த பூக்களை வந்து பெருமாளுக்கு சாத்துவாங்க. கோயிலெல்லாம் வந்து பூமாலையெல்லாம் கொடுப்பாங்க. அதில் வந்து வீட்டில் வந்து சுவாமி படங்களுக்கு போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து போடக்கூடாது. இப்போ ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு முறை தான் வந்து பெருமாளுக்கு வந்து சாத்தணும். அந்த மாலையை வந்து எடுக்கப்பட அங்கே பெருமாளுக்கு எடுத்தப்பட நிர்மாலயம்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாலையை வந்து நம்ம வேறு தெய்வத்துக்கு வந்து சாத்தக்கூடாது. வாசலில் கதவுகளையோ இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயோ எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். என்னென்னா அமாவாசை நாளில் சுப விஷயம் பண்ணலாமா கூடாதான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அமாவாசைங்கிறது நம்ம இறந்து போனவங்க வந்து வழிபாடு பண்ணுறதுக்குன்னா தான் அமாவாசை. அதனால் சுப விஷயம் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. நம்ம வந்து அமாவாசை பிரதமை நாட்களை விடுத்து மிச்சத துவது திதியிலிருந்தே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் அமாவாசை அன்றைக்கி நம்ம பண்ணக்கூடாது. விநாயகருக்கு நம்ம வந்து தேங்காய் உடைக்கிறோம், சிலவர்கள் வந்து சொல்கிறாங்க அது பாவம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கடவுளுக்கு நம்ம வந்து எப்போ உடைக்கிறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடவுளுக்கு உடைச்சோன்னா அது எப்படி பாவம் செய்யணும், தாராளமாக அந்த தேங்காய் எடுத்து நம்ம சாப்பிடலாம், ஒரு பாவமும் கிடையாது. பார்த்திங்கன்னா பரிகாரத்துக்கு கட்டுப்படாத பாவம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் வந்து உடலில் வந்து நோய் ஏற்படாதான் நம்ம மருந்து சாப்பிடணும். அது மாதிரி தான் வந்து பார்த்தா அறியாமையாக நம்ம தெரியாமல் செய்ய தவறுகளுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து பிராய சித்தம் பரிகாரம். தெரிஞ்சே நம்ம திரும்ப 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 செய்யணும்னா அதுக்கெலாம் வந்து அவசியமே கிடையாது. தெரியாமல் செய்த பாவத்துக்கு மட்டும்தான் பரிகாரம் செய்யணும். அம்மா அப்பா யாராவது வீட்டில் உள்ள பெரியவங்க பூஜை பண்ணியிருப்பாங்க விக்ரங்கள், அவங்களாம் இறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட படங்களுக்கு விக்ரங்களுக்கு நம்ம பூஜை பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இறந்து போன அம்மா அப்பா அவங்க நமக்கு சொத்து வச்சுட்டு போகிறாங்க. வீடு நம்ம அணிவிக்கிறோம், நிலத்தை அணிவிக்கிறோம், நகை பணம் சொத்து எல்லாத்தையுமே நமக்கு அணிவிக்க உரிமை இருக்குது, அணிவிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க பூஜை பண்ண படங்களையும் நம்ம தாராளமாக பூஜை பண்ணலாம். நம்ம வந்து அவங்க பூஜை பண்ண படம் வந்து அதிகமான பலன் தரும். கண்டிப்பாக வந்து அவங்க பூஜை பண்ண படத்தை நம்மளும் பூஜை பண்ணலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. தொடர்ந்து நம்ம பூஜை பண்ணால் நமக்கு நல்லது தான் நடக்கும், சக்தி பெருகத்தான் செய்யும். அதனால் நம்ம அவங்க சொத்தை அணிவிக்கிறதுக்கு உரிமை இருக்குங்கும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கு உரிமை இருக்குது, தாராளமாக வந்து பூஜை பண்ணலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து எல்லாத்துக்குமே மறக்காமல் வந்து என்னோடய சேனலில் வந்து எல்லா வீடியும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.